சாந்தனுக்கான ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம், இன்னும் சரியான ஒரு படம் கிடைக்கல அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மள மாதிரி ஆட்களுக்கு இருக்கு. உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கா? ஒரு நல்ல ஒரு பொசிஷன், ஒரு நல்ல பிளேஸ், ஒரு நல்ல ஒரு அடையாளம் இன்னும் சாந்தனுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கா? இருக்குங்க. ஒவ்வொரு வாட்டி நான் ஒரு படம் பண்ணும் போதோ, என்னோட பழைய படத்தை பார்க்கும் போதோ, இல்ல நான் பண்ண விஷயங்கள் நிறைய பேர் ரசிச்சதை வந்து நான் அந்த வியூஸ் மூலியமா, அந்த கமெண்ட்ஸ் மூலியமா பாக்குறப்போ கூட நான் யோசிப்பேன், என்னடா அது நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆயிட்டு இருக்குன்னு. பட் அப்பா ஒரு விஷயம் தான், அது நம்மளுக்கான ஒரு நேரம் வரும்போது வந்து நம்ம என்ன பண்ணாலும் வந்து அது நம்ம கிட்ட வந்து சேரும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் கிவ் அப் பண்ணாம நம்ம ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும். வரப்போ வந்து நம்ம ரெடியா இருக்கணும் அதை அக்செப்ட் பண்றதுக்கு. ஸோ அதனால சினிமாவில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. ரைட் ஃப்ரம் நீங்க வந்து தல தளபதி எடுத்துக்கோங்க, விக்ரம் சார் எடுத்துக்கோங்க, அப்புறம் இப்போ ரீசெண்டா விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் எடுத்துக்கோங்க, அண்ட் லேட்டஸ்ட் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்த்தா வந்து அருண் விஜய். இந்த மாதிரி இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. அதாவது வந்து டெடிக்கேட்டடா, ஆனஸ்டா நம்மளோட துறைக்கு வந்து நம்ம ஆனஸ்டா பேஷனட்டா இருந்திருக்கோம்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அதோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த விதத்துல அப்பாவும் அந்த மாதிரி தான் ஜெயிச்சு வந்தாரு. நான் சொன்ன இத்தனை எக்ஸாம்பிள்ஸும் அவங்க அந்த மாதிரி தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ அதனால ஐ கீப் போராடிட்டே இருப்பேன். தலை கூட வந்து இந்த படத்துல சொல்லுவாரு, முகவரி படத்துல, நீ கடைசி வரைக்கும் ஜெயிக்கலன்னா வந்து என்னப்பா பண்ணுவேன்னா அப்பவும் ட்ரை பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த இதை தான் நான் ஃபாலோ பண்றேன். கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தா ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஆனஸ்டா இருக்கிறதுக்காவது வந்து சினிமா நம்மளுக்கு திருப்பி கொடுக்கல. இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட்ல கதை சூஸ் பண்றது யார் ரொம்ப அழகா கதை சூஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி ஒரு கதையா ஒரு கண்டென்ட்டா ரொம்ப அழகா சூஸ் பண்ணுவாரு. என்னைக்குமே நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து டிஃபரன்சஸ் இருக்குங்க. ஒரு ஆக்டர் யாரு, ஒரு என்டர்டெய்னர் யாரு. சோ நீங்க இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா ஐ வுட் சே சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப நல்ல என்டர்டெய்னர். பயங்கரமா, அதாவது வந்து ஒரு ரஜினி சார் கிட்ட, ஒரு தளபதி கிட்ட, அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்பார்க் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட அண்ட் தலை அவர்கிட்ட இருக்கிற விஷயம் வந்து சிவகார்த்திகேயன் இருக்கு. விஜய் சேதுபதி கிட்ட வந்து கமல் சார் மாதிரியான ஒரு ஜானர். நீங்க எந்த மாதிரி ரோல் கொடுத்தாலும் அதுக்குள்ள வந்து அழகா நேச்சுரலா உள்ள போய் உட்காந்து நேச்சுரலா நடிக்கிறது, கதை அம்சமா, கமர்ஷியலா பெருசா இல்லாம கதை அம்சமா டிசைட் பண்ணி நடிக்கிற ஒரு விஷயம் வந்து விஜய் சேதுபதி கிட்ட இருக்கு. இப்ப 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 உங்க செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, இதுக்கு அடுத்து கொஞ்சம் பீப்புள் வந்துட்டு இருக்காங்க, ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்ப வந்துட்டு இருக்க ஆர்டிஸ்ட்ல யார் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பிளேஸ் இருக்கு, இவங்களுக்கு தமிழ் சினிமால ஒரு நல்ல அடையாளம் இருக்கு, ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப அப்கமிங்ல வந்துட்டு இருக்க யாராவது ஒருத்தர் ஐடென்டிஃபை நோட்டீஸ் பண்ண முடியுதா உங்களால? இருக்குங்க. அசோக் செல்வன் நல்ல ஃப்ரெண்டு தான். ஐ ஆல்வேஸ் தாட் அவர் நல்ல நடிகர், ரொம்ப அழகா சார்மிங்கா இருக்காரு. ஹரிஷ் கல்யாண் அவரும் சார்மிங்கா இருக்காரு. அப்புறம் சந்தீப் கிஷன். சந்தீப் கிஷன் இன்னும் தமிழ்ல வந்து மாநகரம் அப்புறம் கரெக்டா எதுவும் அமையல, பட் ஆனா சந்தீப் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு, ஒரு நல்ல நடிகரும் கூட. ஸோ அவருக்கும் ஒரு நல்ல, நான் இவர்கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். நம்ம ஸ்ரீ ஆமா, பட் அவர் என்னன்னு தெரியல, ஏன் நடிக்க மாட்டேங்கிறாருங்கிறது தெரியல. ஐ டோன்ட் நோ த ரீசன் பிஹைண்ட் இட். பட் அவர்கிட்ட ரொம்ப ஒரு ஒரு நேச்சுரலான ஒரு தன்மை, ஒரு அவரோட தோற்றம்ல இருந்து. இப்ப தனுஷ் கிட்ட எல்லாம் வந்து அவர்கிட்ட ஒரு தோற்றம் இருக்குல்ல, அவரோட தோற்றம், அவரோட அப்பியரன்ஸ் எல்லாமே ஒரு நேச்சுரலிட்டி இருக்குல்ல, அது ஸ்ரீ கிட்ட இருக்கு. கண்டிப்பா பெரிய லெவல்ல வருவார். நான் இன்ஃபேக்ட் அந்த இந்த படம் ஒன்று பண்ணாரு வில்லம்பு, நான் அதை பண்ணிட்டு அப்புறம் கூட நான் ஸ்ரீ கிட்ட எல்லாம் அடிச்சு பேசினேன், ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்கீங்க, ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு பாக்குறதுக்கு அப்படின்னு. பட் ஏன் அவர் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிக்க மாட்டேங்கிறாருங்கிறது தெரியல எனக்கு. மேபி டைரக்ஷன் குள்ள வர ட்ரை பண்றாரா, அதனால டைம் எடுக்கிறாரான்னு தெரியல எனக்கு. சந்தனு இப்போ இவ்வளவு பெரிய சக்சஸ், இந்த ஒரு முதல் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சாம்பிள் வீடியோலே பாத்தீங்கன்னா, ஒரு சாம்பிள் ஷார்ட் பிலிம் சொல்லலாம், அதுலயே வந்து இவ்வளவு பெரிய 8 lakhs ஆஃப் பீப்புள் வியூவர்ஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ரீச் கொடுத்துருக்காங்க, நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த ஷார்ட் பிலிம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் யோசிச்சு பாத்தீங்களா, சந்தனு உனக்கு நடிப்பை விட டைரக்ஷன்ல ரொம்ப நல்ல டேலண்டா இருக்கிற, நீ அது பக்கம் போலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா இந்த ஃபியூ டேஸ்ல? இல்ல, இப்ப கூட நான் அதை அப்படி யோசிக்க அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா டைரக்ஷனை பொறுத்த வரைக்குங்க, அது வந்து நம்மளே அந்த கதையை எழுதி டைரக்ட் பண்ணும் போது தான் அதோட முழு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொருத்தர்கிட்ட இருந்து கதையை வாங்கிட்டு வரப்போ அது வந்து இன்னொருத்தரோட கிரியேட்டிவிட்டியை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்றோம். ப்ரெசென்ட் பண்றது வந்து நம்ம வந்து பிராக்டிக்கலா புக்கை படிச்சு கூட நம்ம கத்துக்கலாம். ஒரு ஷார்ட் எப்படி வைக்கணும், ஒரு இமோஷன் எப்படி கன்வே பண்ணலாம் அப்படின்னு கிரியேட்டிவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அப்பாலாம் பண்ண ஆரம்பிச்சது அதுதான். நம்ம வந்து ஒரு இமோஷனை கிரியேட் பண்றது, ஒரு உணர்ச்சியை கிரியேட் பண்றது, அதை வந்து அழகா மக்கள் கிட்ட போய் சேர்க்கறது, இதெல்லாம் பண்ணாதான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டைரக்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முழு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். பட் நான் ஏன் வந்து என்னை இன்னும் ஒரு ஆக்டரா பார்ப்பேன்னா, எனக்கு தெரியும் ஒரு ஆக்டரா வந்து நான் நடிக்கவும் செய்வேன், ஃபைட்டும் பண்ணுவேன், டான்ஸும் பண்ணுவேன், எனக்கு அங்க ஒரு 100% சாட்டிஸ்பாக்சன் எனக்கு கிடைக்கும். பட் இந்த சைட்ல வந்து எவ்வளவு ஸ்கிரிப்ட்ஸ் என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் இப்ப நான் வளர்ந்து வந்த லைஃபே வேற. எங்க அப்பாலாம் வந்து கடந்து வந்த லைஃப், கடந்து வந்து அவரு பார்த்த மக்கள்,
அவர் இருந்த சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் வந்துதான் வந்து 10-20 வருஷத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருந்தாரு. அவரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அந்த ஸ்கிரீன்ல கொண்டு வந்தாரு. இப்ப அவரு பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேபி ஒரு 10-15% தான் நான் பாத்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மக்கள் தான் மேபி நான் சந்திச்சிருக்கலாம். சோ என்னால எவ்வளவு அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். பட் கண்டிப்பா மேபி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து இமோஷன்ஸை தாண்டி ஃபேண்டசி அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டிக்கு போச்சுன்னா மேபி நான் கண்டிப்பா பண்ணலாம். பிகாஸ் நான் இந்த ஜென்ரேஷன்ல தான் இருக்கேன். பட் எப்பயுமே ஒரு சினிமால வந்து நீங்க ஹாலிவுட் கூட எடுத்துக்கோங்க, ஃபேண்டசியெல்லாம் தாண்டி அந்த ஃபேண்டசி ஃபிலிம்ஸ்லயும் இமோஷன் ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகுதுல்ல, அதுதான் என்னைக்குமே சினிமால ஒர்க் அவுட் ஆகும். சோ அதை கிரியேட் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் தான் ஜாம்பவான் நான் சொல்லுவேன். பாலிவுட்ல எல்லா நடிகர்களும் பெரிய நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து நடிக்கிறாங்க. ரெண்டு ஆர்டிஸ்ட் மூணு ஆர்டிஸ்ட் ஒரு படங்கள் வந்து பட்ஜெட் ஆஃப் ஒரு பெரிய டீமே ஒரு படத்துல இருக்காங்க. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. ரெண்டு ரெண்டு நடிகர் ஜெயம் ரவி அரவிந்த் சாமி இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாம் நம்ம டிஃபரன்ஸா பாத்துட்டு இருக்கோம். இப்ப மாசூர்ல கூட பாத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது சேர்ந்து நடிக்கணும், எந்த நடிகர் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு சாந்தனு? இல்ல, ஒருத்தர் எனக்கு வந்து விஜயனா கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அது எனக்கு மாஸ்டர்ல நடந்துச்சு. பட் பொதுவாக எனக்கு வந்து எனக்கு இந்த மல்டி ஸ்டாரர் இன்னொரு ஒரு நடிகர்களோட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு சினிமா நீங்க பாத்தீங்கன்னா சினிமாவோட மாற்றமே வந்து சிங்கிள் ஸ்கிரீன்ல இருந்து மல்டிபிளெக்ஸ் ஆயிருக்கு. அதுதான் வந்து சினிமாவோட மாற்றம்னு நான் சொல்வேன். ஸோ மல்டிபிளெக்ஸ் ஆகுறப்போ என்ன ஆகுதுன்னா ஆடியன்ஸோட என்டர்டெயின்மெண்ட் சோர்சஸ் வந்து ஜாஸ்தி. இன்னைக்கு வந்து ஒரு போன்லயே மொபைல் போன்ல எடுத்து சினிமா பாத்துறான். ஸோ இன்னைக்கு இருக்கிற வாழ்வாதாரத்துக்கு வந்து நான் எதுக்கு பெரிய நடிகர்னா நான் வந்து தியேட்டருக்கு வந்து பாக்குறேன், இல்லனா நான் எதுக்கு தியேட்டருக்கு வரணுங்கிற ஆடியன்ஸ் ஒரு க்வெஸ்சன் இருக்கு. சோ அவனுக்கு பேக்கேஜிங் பண்ணிட்டான். எப்படி லைஃப் அந்த மாதிரி சினிமாவில இருந்து லைஃப் எப்படி மாறுதோ அந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகி போயிட்டே தான் இருக்கணும். இல்ல நான் கடைசி வரைக்கும் நான் சோலோ ஹீரோ தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு மிரக்கல் நடந்தா மட்டும்தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். இல்லனா அது வரைக்கும் நல்ல கதைகள்ல நல்ல கதாபாத்திரமா இருந்தாலும் கூட பரவாயில்ல. இப்போ அருண் சாமி சார் எல்லாம் வந்து அதுல ஹீரோவா பண்ணல, பட் அவரோட ஒரு கதாபாத்திரம் வந்து ஜெயிச்சதுனால அவர் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அருண் வந்து தலை படத்துல வந்து ஒரு ஒரு ஹீரோவா பண்ணல, வில்லனா தான் பண்ணாரு. பட் அந்த கதாபாத்திரம் எல்லாருக்கும் பிடிச்சோன்னே இன்னைக்கு அவர் திருப்பி ஒரு ஹீரோவா வந்திருக்காரு. சோ அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் பிக் நேம்ஸ், அசோசியேட் யுவர் செல்ஃப் இன் குட் கண்டென்ட்ஸ், அசோசியேட் யுவர் செல்ஃப் இன் சச் அ பிளேஸ் வேர் யுவர் டேலண்ட் வில் பி சீன். சந்தீப் ஹூடான்னு வந்து ஆக்சுவலா ஒரு ஹிந்தி நடிகர் சொல்லியிருக்காரு. நினைச்சிட்டுப்போ நம்ம டேலண்ட் வந்து காமிச்சாலும் அதை காமிக்க வேண்டிய இடத்துல காமிச்சா மட்டும்தான் மக்கள் கிட்ட சேரும். நல்ல கண்டென்ட் வித் பிக் நேம்ஸ் அப்படி இருக்கிறப்ப வந்து மல்டி ஸ்டாரர்ஸ் இதெல்லாமே உள்ள வரும். இப்படி உள்ள வந்து மக்கள் வந்து சரி மல்டி ஸ்டாரர் இத்தனை பேர் வந்து ஒரு ஸ்கிரீன்ல இருக்கிறப்போ ஏதாவது வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு மக்கள் உள்ள பார்க்க வருவாங்க. அதுல ஃபுல் டேலண்ட நம்ம காமிச்சு நம்மள தனித்துவமா நம்ம வந்து காமிச்சுக்கிட்டோம்னா நம்ம மேல ஒரு அபிப்பிராயம் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தனியா ஒரு படம் பண்றப்போ வந்து நம்ம மேல நல்ல அபிப்பிராயத்துல அவன் தியேட்டருக்குள்ள வருவான். அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு கிராஃபை வந்து நம்ம பில்டப் பண்ணணும். சரி, அப்ப தாண்டி உங்களுக்கு எந்த இயக்குனர் படங்கள்ல நடிக்கணும்னு ஆசை இருக்கும், இல்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ண டைரக்டர்ஸ் யாராவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணி யோ என்ன மாதிரி படம் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி யாராவது டைரக்டர்ஸ் நம்ம ஃபியூ லிஸ்ட் சொல்ல முடியுமா? ஃபியூ நேம்ஸ் ஆஃப் இல்லைங்க, நிறைய எல்லா டைரக்டர்ஸுமே தாங்க. ஒரு ஒருத்தரும் அவங்களோட ஒரு ஒரு ஜானர்ல வந்து ஒரு கைண்ட்ல தான் இருக்காங்க. நீங்க பிரசன்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் லோகேஷ் கனகராஜ் சொல்லுவேன் நான். ஏன்னா நான் மாநகரம்ல இருந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும், ரஞ்சித் ஜெயக்கொடி. எனக்கு அவர் இஸ்பேட் ராஜால காமிச்ச ஒரு 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 கண்டென்ட் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வே ஹி பிரசென்டட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சீனியர் டேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரைட் ஃப்ரம் மாரிவர்கன் சார், கௌதம் மேனன் சார்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லா டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும் தான் ஆசை. ஏன்னா ஒவ்வொரு டேரக்டரோட ஒர்க் பண்ணும் போது ஒவ்வொரு விஷயம் மாறும். இப்ப எப்படி வந்து ஒவ்வொரு கோரியோகிராஃபரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அந்தந்த கோரியோகிராஃபரோட ஸ்டைல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்மளோட யூனிக் ஸ்டைலோட மிக்ஸ் பண்றப்போ நம்மளோட ஒரிஜினாலிட்டி ஒன்று தெரியும். சோ அந்த வந்து எல்லா டைரக்டர்ஸோடய வர்க் பண்ணனும் ஆசை எனக்கு. எனக்கு தெரிஞ்சு சாந்துக்கு பாத்தீங்கன்னா சில நல்ல நல்ல படங்கள்லாம் அன்பார்ச்சுனேட்லி மிஸ் ஆயிருக்குது. அது இழந்தது ஜாஸ்தியா இருக்கணும் எனக்கும் தோணுது. நிறைய விஷயங்கள் ஐயோ சாந்தனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இழந்துக்காரு அப்படின்னு அதை திரும்பியும் பெற்றிருக்காரு சில விஷயங்கள்லன்றதும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. நீங்க சொல்லுங்களேன், தமிழ் சினிமால இழந்தது என்ன பெற்றது என்ன அப்படின்னு சொல்லி பியூர் இன்சிடென்ட்ஸ். மிஸ் பண்ணது வந்து எஸ் டெஃபினெட்லி நல்ல சினிமாக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சுப்பிரமணியபுரம், களவாணி இதெல்லாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றது அப்படின்னு பார்த்தா இதனால எனக்கு லைஃப்ல கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு சுத்தி இருக்கிற மக்கள், நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் யார் யார், வெற்றியில நம்மளை சுத்தி யார் இருக்காங்க, தோல்வியில் நம்மளை சுத்தி யார் யார் இருக்காங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜெயிச்சிருந்தா கூட எனக்கு கிடைச்சிருக்காருங்க.
சோ ஒரு விதத்துல வந்து நான் மிஸ் பண்ணி எனக்கு பெரிய ஒரு சக்சஸ் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காம இருக்கிறதுனால என்னை சுத்தி இருக்கிற ஒரு லைஃபோ ஒரு மக்களோ வந்து என்னால கத்துக்க முடிஞ்சது. சோ பெற்றது ஜாஸ்தின்னு தான் நான் சொல்லுவேன் நான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படங்கள் மிஸ் பண்ணிருந்தா அது எனக்குன்னு இருந்துருந்துச்சுன்னா அது கண்டிப்பா எனக்கு நடந்திருக்கோங்க. ஐ ஆல்வேஸ் இன் ஃபேட். அது ஏதோ ஒரு ரீசனுக்காம ஏன்னா எதுவுமே வந்து நான் இப்பவும் சொல்றேன், எங்க அப்பா வந்து கதை கேட்டு இது கதை நல்லா இல்ல என் பையனுக்கு வேணான்னு எந்த கதையும் சொல்லல. அது சுப்பிரமணியம் இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், கலவாணியா இருக்கட்டும், எதுவுமே அவர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணல. ஏதோ ஒரு சில காரணங்கள், ஒண்ணு ஏதோ ஒரு தாடி கண்டினியூட்டினால சுப்பிரமணியபுரம் பண்ண முடியாம போயிருச்சு, ஒரு டேட் கிளாஷ்னால இன்னொரு படம் பண்ண முடியாம போச்சு, இப்படி மிஸ் ஆனது காரணத்தால தான் வந்து அந்த படங்கள் மிஸ் ஆச்சு. தவிர இது வெளியில வந்து ஆப்வியஸா நிறைய பேர் வேற மாதிரிலாம் அது சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ சொல்லி சொல்லி நானும் டயர்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்குன்னு இருக்குன்னா அது நம்மளுக்கு நடக்கும், நம்மளுக்குன்னு வர வேண்டிய நேரத்துல நம்மளுக்கு திருப்பி கண்டிப்பா வரும் அப்படின்னு. சோ சினிமா நான் வந்து இழந்ததோடு ஜாஸ்தி கட்டுறது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த இன்டர்வியூ கிட்டத்தட்ட வந்து முடியும் தருவாயில இருக்கிறோம். மாஸ்டர் படத்தை பத்தி பேசாம எப்படி இந்த இன்டர்வியூ முடிக்கிறது சாந்தனம் சொல்லுங்களேன். அந்த அப்டேட்காக தாங்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாரும் மாதிரியும் நானும் அதே அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் மாஸ்டர் ஒரு நல்ல படமா இருக்குங்க. அதாவது அவரு தளபதி அவரோட படங்கள்லயே வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு படமா பார்க்கலாம். பிகாஸ் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்த வரைக்கும் எங்கேயுமே வந்து அவரோட ரெகுலரான ஒரு பாடி லாங்குவேஜ், ரெகுலரான ஒரு ஒரு மேனரிசம், ரெகுலரான பஞ்ச் டயலாக்ஸ் இதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கல. எல்லாத்தையும் புதுமை பார்த்தேன் நான். ஸோ அதுல வந்து லோகேஷ் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. இது வந்து விஜய் சார் படமா இருக்கணும், ஆனா விஜய் சார் படமா இருக்கக்கூடாது. அவரோட ரெகுலர் பஞ்ச் டயலாக் பேசுறதோ அவரோட மேனரிசம்ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம வேற மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறப்போ நானே ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரை ரொம்ப புதுசா பார்க்க ஆரம்பிச்சேன். அண்ட் அவரு ரொம்ப என்ஜாய் பண்ணாருங்கிறதா நான் நம்புறேன். பிகாஸ் ஒரு பாயிண்ட்ல வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டா லோகேஷ் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. சரியா உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ, க்ளோஸா வேண்டாமா வேண்டாம், இது நான் வைட் வேணாமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஷூட்டிங் ஸ்பாட்டா ஒரு இடத்துல பார்த்தாரு, இதுக்கு க்ளோஸ்அப் வேணாமா உனக்கு அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார் எனக்கு வேணாம், எடுத்து வச்சுக்கோயா அப்புறம் என்ன. இல்ல சார் எடுத்தா கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன் சார். நான் சரி அப்புறம் இஷ்டம் அப்படின்ட்டு போயிட்டாரு. சோ லோ அவ்வளவு தெளிவா இருந்திருக்காரு அவர் மைண்ட்ல. ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் கையில இருக்காதுங்க. இந்த ஸ்டெடி கேம்ல கிளாம்ஷெல் ஒன்னு இருக்கும், சின்ன மானிட்டர். அந்த மானிட்டர் பாத்துக்கிட்டு லைவ்ல பாப்பாரு, மானிட்டர் பாப்பாரு லைவ்ல பாப்பாரு. ஆக்ஷன் வந்து இப்படிதான் பாப்பாரு அவரு. அவரு உட்காந்து சேர் போட்டு ரெகுலர் மானிட்டர்ல படத்தையே பார்க்க மாட்டாரு. டேக் சோ அவ்வளவு தெளிவா மைண்ட்ல இருப்பாரு, எடிட்ட மைண்ட்ல ஓட்டிக்கிட்டே இருப்பாரு. இந்த கிளாரிட்டி பார்த்ததுனாலதான் எனக்கு தெரிஞ்ச விஜய்னாவும் கம்ப்ளீட்டா ஒப்படைச்சிட்டாரு. அண்ட் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாரு. சோ அந்த விதத்துல வந்து லோகேஷ் வந்து மாநகரத்திலயும் கைதிலையும் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணாரோ கண்டிப்பா மாஸ்டர்ல இம்ப்ரெஸ் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த படத்தோட கண்டென்ட், சில சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணும்போது நான் இருந்தேன், அந்த சீன்ஸ் எப்படி வருங்கிறது நான் எடிட்ல பாத்திருக்கேன். அதெல்லாம் பயங்கர மாசா இருக்கும். வேணாம் நான் ரொம்ப சொல்லி ஏதோ எதிர்பார்ப்ப ஏத்த வேணாம், பட் கண்டிப்பா அவரோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு 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 மாசான ஒரு பிலிமா கண்டிப்பா இருக்கும். அண்ட் இவ்வளவு பெரிய நடிகர் பட்டாளம், ஒரு தளபதி அவரோட படத்துல வந்து இவ்வளவு நோன் பேசஸ் இருக்கிறது, ஐ திங்க் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். சோ அதுவே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரு தெரிஞ்ச மூஞ்சியா இருக்கும். படம் முழுக்க அப்படியே வந்து ஸ்டார்ஸா தான் இருக்காங்க போல இருக்கு இல்ல. ஆமா ஆமா. காம்பினேஷன் யார் கூட நிறைய? விஜய்னா கூட கொஞ்சம் காம்பினேஷன் இருந்துச்சு, அப்புறம் கௌரி கிருஷ்ணன் அவங்களோட இருந்துச்சு. ஓகே சரி சாந்திரு, உங்களோட படங்களோட அப்டேட் என்ன கொஞ்சம் சொல்லுங்களே. என்னென்ன படங்கள் வேற? வெயிட்டிங் ஃபார் மாஸ்டர்ங்க, அது ஒண்ணு. அப்புறம் விக்ரம் சுகுமாரனோட ராவண கூட்டம். இப்ப லாக்டவுன் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அந்த ஷூட்டிங்க்கு நான் கிளம்பி போனோம். அதாவது இப்ப இனிஷியலா லாக்டவுன் ரிலீஸ் பண்றது சென்னையில மட்டும் இண்டோர்ல பண்ணலான் மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. சீரியலுக்கு அப்புறம் அடுத்து அது அலோவ் பண்ணுவாங்கன்னு. சோ அது நான் போகும்போது லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு படம் பண்றேன், நானும் அத்துல்யா ரவியும் நடிக்கிறோம் அதுல. சோ அது கம்ப்ளீட்டா அவுட் அண்ட் அவுட் ஒரு ஜாலியான ஒரு ஒரு எங்க அப்பா பாணியில இருக்கிற ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஃபிலிம். ஸோ அதை முடிச்சுட்டு எப்போ ஒரு ஆகஸ்ட்லயே செப்டம்பர்லயோ எப்போ வந்து அவுட்டோர் போய் ஷூட் பண்ணலாம்னு அலவன்ஸ் கொடுக்குறாங்களோ ராவண கோட்டம் விக்ரம் சுகுமாரனோட அதை போய் முடிச்சுட்டு வரணும். அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்க்கு வந்து ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன் இப்பதான். ஸோ அதோட டீடைல்ஸ் என்னங்க? நெட்ஃபிளிக்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களா படமா? ஆமா நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினலாவே பண்ணிருக்கோம். அப்படியா? ஆமா. அது ஆக்சுவலா அதை பத்தின டீடைல்ஸ் வந்து கூடி சீக்கிரம் வரும். தமிழ் சினிமாவோட ஒரு நாலு டைரக்டர்ஸ் தான் அதை பண்ணிருக்காங்க. ஸோ அதுல ஒரு டைரக்டரோட படத்துல நான் இருப்பேன் நான். தேங்க்யூ சோ மச் சாந்தனு, இவ்வளவு பிஸியான டைம்ல டைரக்டர் ஆன டைம்ல எல்லாரும் நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணி புகழ்ந்து ஐயோ சாந்தனு இப்படி ஒரு சீரீஸ் நாங்க இப்படி ஒரு ஷார்ட் பிலிம் நாங்க ரீசெண்ட் டேஸ்ல பாக்கலன்னு நிறைய பேரு உங்களை அப்ரிசியேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னமும்
நிறைய வியூஸ் ஒவ்வொரு மணி நேரத்தும் கூடிட்டே இருக்கு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சாந்தனோட இன்னொரு அதர் எக்ஸ்ட்ராடினரி ஒரு டேலண்ட் இருக்குது சாந்தனுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இன்னும் இந்த மாதிரி நிறைய சக்சஸ் உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கணும். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இது வந்து கொரோனா கொண்டாட்டமா நம்ம எடுத்துக்கலாமா? அப்படியும் எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். பட் தேங்க்யூ திலமலர், பிகாஸ் இது பிஸியான டைம்ல வந்து பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. நம்ம பண்றது எல்லாமே மக்களுக்காக தான். அண்ட் அவங்க வந்து என்டர்டெயின் ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து சோர் போடுறது வந்து மக்கள் வந்து சிரிக்கிறதும் மக்கள் என்டர்டெயின் ஆகுறது மட்டும்தான். ஸோ அதனால அவங்கள கொண்டு போய் ரீச் பண்ற எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் இருக்கிற வேலையெல்லாம் நம்ம தூக்கி போட்டு வந்துடலாம். ஸோ அதனால தேங்க்யூ சோ மச். என்னோட இந்த படைப்பை வந்து இவ்வளவு தூரம் நீங்க எடுத்து தினமலர்ல வந்து நீங்க காமிக்க போறீங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். Thank you so much. Keep going. Your wishes, Sulanga. Shantanu, take care. Bye bye. Thank you.